அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். அதாவது 14/4/2017 முதல் 13/4/2018 வரை. மேலும் அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1 பாதம் வரை உள்ள நட்சத்திரங்களுக்கும் இந்த ராசி பலன் பொருந்தும். மேலும் பெயரின் முதல் எழுத்துக்கள் சு, சே, சோ, லா, லி, லூ, லே, லோ, ஆ உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். அன்பான மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்றால், சனி விலகும் ஆண்டு, சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். துன்மிகி வருடம் முடிந்து ஹே விளம்பி வருடம் தொடங்குகிறது. ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே அது நன்மையை வழங்குமா தீமையை வழங்குமா என்ற எண்ணம் உங்கள் மனதில் பிறந்துவிடும். வருடம் பிறக்கின்ற பொழுது உலாவரும் கிரக நிலைகளை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிரகங்கள் சாதகமாக இருந்தால்தான் சாதனை படைக்க இயலும், இல்லையில் சாதனை தொடர்கதையாகிவிடும். வேதனை விலகவும் வெற்றி கனியை பறிக்கவும் இறை வழிபாடு கை கொடுக்கும். இந்த ஆண்டு சித்திரை மாத பிறப்பு வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறது. சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டு ஆண்டு தொடங்குவது யோகம்தான். குரு மங்கள யோகத்தின் விளைவாக மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். மக்கள் செல்வங்களாலும் நன்மை கிடைக்கும். கசந்த காலங்களை வசந்த காலங்களாக மாற்று மாற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6 இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்தில் ஒரு சுபகிரகம் நிற்கும் பொழுது வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். உரிய பணி கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு தகுதிக்கேற்ற பணி கிடைக்கும். வேலை தேடுவதையே வேலையாக கொண்டிருந்தவர்கள் ஆண்டின் தொடக்கத்திலேயே பணியில் அமரப்போகிறீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் கூடுதல் பலன் கிடைக்கும். வாக்கு தனம் குடும்பம் என்று வர்ணிக்கப்படும் இடம் புனிதமடைகிறது. எனவே குடும்ப பிரச்சனைகள் அகலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட வைக்கும். பொருளாதார சீராகும். அவ்வப்போது வந்த பணவரவு தங்கு தடையின்றி வந்து சேரும். திரும்பிய பக்கமெல்லாம் இனி வெற்றி கிடைக்கப் போகிறது. இத்தனை வருடங்களாக உழைத்தும் வீடு வாசல் கட்டி குடியேற முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்பு யோகம் வந்து சேரும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் யோசிக்கலாம். உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதனால் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்க காலத்தில் 2 விரயங்களை கொடுப்பார். வீண் செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். சென்ற ஆண்டில் வந்த ஒப்பந்தங்கள் கை நழுவி போயிருக்கலாம். சிக்கல்களையும் சிரமங்களையும் சென்றவரிடத்தில் நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி வக்கரம் பெறுவது யோகம்தான். அது மட்டுமில்லாமல் வருடக்கடைசியில் அஷ்டமத்து சனி விலகுவதும் அதிக அளவில் நன்மையை கொடுக்கும். ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தை பார்க்கும் பொழுது 5 ராகுவும் 11 கேதுவும் இருக்கிறார்கள். அதன் விளைவாக குடும்பத்திற்குள் கோபதாபங்கள் வந்திருக்கலாம். ஆரோக்கிய பாதிப்புகளும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கலாம். தாயின் உடல் நலத்திற்காகவும் செலவிடப்பட்டிருப்பீர்கள். அவற்றிலிருந்து விடுபட புதன் சுக்கர யோகத்தின் அமைப்போடு பிறக்கும் இந்த புத்தாண்டில் எல்லா விதமான நற்பலன்களையும் காணப்போகிறீர்கள். வருட தொடக்கத்தில் சனி குரும் 2 வக்கர இயக்கத்தில் இருப்பதால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அதிகாலையில் ஆனைமுக பெருமானையும் உச்சிக்கால நேரத்தில் சனி பகவானையும் மாலை நேரம் அனுமனையும் வழிபட்டு வந்தால் மகத்தான பலன் கிடைக்கும். புத்தாண்டில் 27/7/2017 அன்று ராகு கேதுக்களின் பேச்சு நடைபெற உள்ளது. ஏராளமான பிரச்சனைகளை எதிர்நீச்சல் போட்டு திறமையோடு சமாளிக்கும் உங்களுக்கு கடகராகவும் மகர கேதுவும் கனிவான பலன்களை அள்ளித்தரப்போகிறார்கள். 4 இடத்து ராகு நன்மையை கொடுக்குமா, 10 இடத்து கேது பதவியை கூட்டுமா என்ற சிந்தனை உங்கள் உள்ளத்தில் மேலோங்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு ஆரோக்கிய பாதிப்புகளை உருவாக்குவார். எனவே அப்போது மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வது நல்லது. கல்விக்காக எடுத்த முயற்சியில் இருந்த தடையாகலும். சேமிப்புகள் கரைகின்றதே என்று வருந்துவீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். ஊதியம் குறைவாக கிடைத்தாலும் மனதில் நிம்மதி குடிகொள்ளும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, மாடி கட்டுவது, மனை வாங்குவது, பிள்ளைகளுக்காக நகை வாங்குவது போன்ற விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சுயதொழில் செய்யும் யோகம் உண்டு. கூட்டு சேர்பவர்களின் ஜாதகம் நன்மை தரும் விதத்தில், லாபம் தரும் விதத்தில் அமைந்திருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். செயல் ஸ்தானம் எனப்படும் 10 இடத்தில் கேது சந்தரிப்பதால் முத்தான வாழ்க்கை அமையப்போகிறது. 10/11 ஆளாக இருந்த நீங்கள் இனி முதல் ஆளாக மாறப்போகிறீர்கள். பணிகளில் ஏற்பட்ட தொய்வாகலும். நிரந்தர பணி கிடைக்கவில்லையே என்றவர்களுக்கு நிரந்தரமான பணி அமையும்.
அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் உண்டு. வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். எந்த காரியத்திலும் நேரடி கவனம் செலுத்துவது நல்லது. புத்தாண்டில் ஆவணி மாதம் 17 நாள், அதாவது 2/9/2017 அன்று குரு பயிற்சி நடைபெறவிருக்கிறது. 7 வரும் குருவால் வாழ்வில் வசந்தம் உருவாகும். பட்ட துயரங்கள் படிப்படியாக மாறும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்போடு உயர்ந்த நிலையை அடையப் போகிறீர்கள். மங்கள ஊசை கேட்கும் யோகம் முதல் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கட்டி குடியேறும் யோகம் வரை குருபார்வையால் கிடைக்கப் போகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதிர்காலம் சிறப்படைய எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். கோடி கோடியாய் செல்வம் சேர்க்கவும் குடிப்பழக்கங்களில் இருந்து விடுபடவும் ஆடி மாதம் முடிந்ததுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தொடங்கப் போகிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லையாகலும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். குருவின் பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிவதால் சகோதரர்களின் உதவி கிடைக்கும். அந்நிய தேச யோகம் எண்ணியபடியே நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரப்போகிறது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். புத்தாண்டில் மார்கழி மாதம் 4 தேதி, அதாவது 19/12/2017 அன்று சனி பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இதன் விளைவாக சாதகமான பலன்களை காணப்போகிறீர்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி விலகிவிட்டாலே அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக 9 இடத்தில் சஞ்சரிக்கும் சனியால் பொன் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் வந்தே கொண்டே இருக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நீங்கள் செய்யும் நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடுவார்கள். தடைகள் விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தொழில் தொடங்கவோ துணிந்து செயல்படவோ தொகை வேண்டுமானால் அதற்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்கம் வெள்ளி மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து தொழில் வளர்ச்சி காண்பீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் செல்வ முத்துக்குமரனை வழிபட்டு வருவது நல்லது. சிறப்பு வழிபாடு வைத்தீஸ்வரன் கோவில் சென்று தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் வளர்ச்சி கூடும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா, மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு பெருமைக்குரிய ஆண்டாக அமையப் போகிறது. வருட தொடக்கத்தில் வளர்ச்சி கூடினாலும் ஆவணிக்கு மேல் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்களில் நிலைமை சீராகும். படிப்பு பாதியில் நிற்கின்றதே என்று கவலை இனி அகலும். பணியில் இருந்த தொய்வு நிலை மாறும். பெற்றோர்கள் உங்களுடன் பிரியமுடன் நடந்து கொள்வார்கள். திருமணம் கைகூடும். குடும்ப பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு பாசமும் நேசமும் கூடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் பேரிலேயே சொத்துக்களை வாங்குவோ சுய தொழில் செய்யவோ குடும்ப உறுப்பினர்கள் சம்மதிப்பார்கள். அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கும். படித்து வேலையின்றி உள்ள பட்டதாரி பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். ஏதேனும் ஒரு துறையில் சாதனை நிகழ்த்தும் யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் முன்னேற்றத்திற்கு வித்திடும். நன்றி நண்பர்களே. இதேபோல் அனைத்து ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.